ரன் அவுட்ல ஆரம்பிச்ச ஒரு பயணம் ரன் அவுட்லயே முடியும்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. கிரிக்கெட் பார்க்காதவங்களுக்கு தெரிஞ்ச பெயர், கிரிக்கெட்டே தெரியாதவங்களுக்கு தெரிஞ்ச பெயர், கிரிக்கெட்டே பிடிக்காதவங்களுக்கு கூட தெரிஞ்ச பெயர். சச்சின் அவுட் ஆனா இந்தியாவே அவுட்னு நம்பிட்டு இருந்த மக்களுக்கு புதுசா முளைச்ச ஒரு நம்பிக்கை அந்த பெயர். எந்த கஷ்டமான சுச்சுவேஷன்லயும் தன்னோட டீமை கூலா வச்சுக்கிற அந்த பெயர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ், ஸ்போர்ட்ஸை தாண்டி வாழ்க்கையிலையும் போராடி ஜெயிச்ச ஒரு ஆள். சில டைம் லாங் ஹேர்லேயும் சில டைம் ஷார்ட் ஹேர்லேயும் பல பேரோட மனசை கொள்ளையடிச்ச லுக்ஸ். தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ எதுவாக இருந்தாலும் போராடணும்னு சொல்லி கொடுத்தாரு. பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்லை, தன்னோட பல கோடி ரசிகர்களுக்கும். விளையாட்டில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் கூட. 538 மேட்சஸ், 17,266 ரன்ஸ், 124 50 பிளஸ் ஸ்கோர்ஸ், 359 சிக்ஸ், 178 வின்ஸ் ஆஸ் அ கேப்டன். இப்படிப்பட்ட ஒரு சகாப்தம் முடியுதுன்னு சொன்னால் யாருக்கு தான் வருத்தமாக இருக்காது? பல பேருக்கு இவரை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கும். ஆனால் இவர் கிரவுண்டில் இறங்கினா அந்த பிடிக்காதுன்னு சொல்கிற கூட்டம் கூட தன்னை அறியாமல் கைத்தட்ட வைக்கும் இவரோட ஆட்டம். தலைன்னு செல்லமாக கூப்பிடப்படுற தலைக்கணம் இல்லாத மனிதன். இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் சிஎஸ்கேக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அது நம்ம ஊரை ரெஃபர் பண்ணுற டீமுங்கிறத தாண்டி அது இவரோட டீமுங்கிறதும் கூட தான். எந்த சுச்சுவேஷன்லையும் எவ்வளோ ப்ரெஷரான மேட்சையும் இவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ண இவரால் மட்டும்தான் முடியும். பெஸ்ட் விக்கெட் கீப்பர், பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் கேப்டன்னு இவர் பண்ண எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருந்தது. கூடவே சாதனையும் வந்தது. இவ்வளோ ஏன் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், எந்த ப்ரெஸ் மீட்டும் இல்லாமல், ஒரு ப்ரையர் இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் இவர் ஐஜி டிவியில் போஸ்ட் பண்ண வீடியோ கூட 1 ஹவரில் 1 கோடி பேர் பார்த்த சாதனையாக மாறியிருக்கு. ஆமாங்க, சாதாரண விஷயமும் சாதனையாக மாத்திர அந்த பேர் தான் மகேந்திர சிங் தோனி. மகேந்திர சிங் தோனி நம்மளோட கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் மறக்க முடியாத, மறைக்க முடியாத, மறுக்கவும் முடியாத ஒரு பெயரா இருக்கு. கடைசியா ஒரு ரிவ்யூ ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். திருப்பியும் ஒரு மேட்ச் ஆச்சும் நீங்கள் ப்ளூ ஜெர்சி போட்டு ஆடணும், அதை நாங்கள் பார்க்கணுன்னு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான். அது நிறைவேறுமா தலை?